வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம எல்லா வீடுகளுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய நெட்லான், அந்த வாசல் கதவுக்கு போடக்கூடிய, ஜன்னல் கதவுக்கு போடக்கூடிய நெட்லான். ஸோ எங்கள் கருத்து, இப்போ எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் உங்களுக்கு அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெட்லானில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, ஒரு டோர் இருக்கும் போது டோருக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி ஒரு நெட்லான் டோர் ஒன்று போட போகிறோம், இதில் என்ன பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அதில் வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் எங்கள் நம்ம பழைய வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலிங் டைப்பு நெட்லான் தான் போட்டிருப்போம். நிறைய பேர் அது எங்கே கிடைக்குது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். நாங்கள் ஏன் வந்து அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, நாங்கள் அந்த வீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணது, நாங்கள் கட்டினதில்லை, நாங்கள் வாங்கினது. நாங்கள் வாங்குறப்பே அவங்க வந்து சேஃப்டி டோர் அதெல்லாமே போட்டே கொடுத்துட்டாங்க. சேஃப்டி டோர் மட்டும்தான் இருக்கும், மெயின் டோர் இருக்கும், நடுவில் வந்து அந்த மஸ்கிட்டோ டோர் வந்து போடுறதுக்கு உண்டான இடம் இல்லை. இந்த மாதிரி டைப் டோர் வந்து, இந்த ஓப்பன் டைப் டோர் தான் எனக்கு எங்களுக்கு பிடிக்கும், வசதியாகவும் இருக்கும் கூட, கிளீனிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப கம்மி. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டோரை வந்து அந்த சேஃப்டி டோரும் மெயின் டோரும் போட்டதுக்கு அப்புறம் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த வீட்டில் வந்து இடம் இல்லை. அந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி டோர் அந்த இடத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா எங்களால் சேஃப்டி டோரை சாத்த முடியாது. ஆமாம், சேஃப்டி டோர் சாத்த முடியாது. சேஃப்டி டோர் வந்து சாத்த முடியாதுங்கிறது மட்டும் இல்லை, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இடமுமே அங்கே கிடையாது உங்களுக்கு. அது ஈவன் தான் அது ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்காது. அதாவது ஃபுல் லென்த் இப்படி போகாமல் உங்களுக்கு இப்படி நிற்கும், நீங்கள் வந்து எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சேஃப்டி டோரு போட்டதுக்கப்புறம் ரெண்டுக்கும் நடுவில், மெயின் டோருக்கும் சேஃப்டி டோருக்கும் நடுவில் வந்து நீங்கள் இந்த நெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற இடத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது நம்ம பர்பஸை சில சமயம் சால்வ் பண்ணுமா அப்படின்னு கூட டவுட்டு, சரியாக சாத்தாமல் ஒரு மாதிரி ஒரு இடத்துல கேப் வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த பர்பஸும் சால்வ் ஆகாது. அதனால் நாங்கள் இந்த வீடு கட்டுறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோலிங் டைப் எங்களுக்கு வேண்டாம், அது வேறு இடங்களில் போட்டுக்கலாம், மெயின் டோருக்கு அது வேண்டாம் அப்படின்னு. அதான் நிறையா தூசிகள் வரும், அது கீழே வந்து க்ளீன் பண்ணுவோம், அந்த ரயில் போகிற இடத்துல க்ளீன் பண்ணுவோம். அதனால் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வேணாம்னு முடிவு பண்ணிட்டு, இந்த மாதிரி ஓப்பன் டைப் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், சேஃப்டி டோரும் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், அந்த நிலப்படி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரெக்டான பொசிஷனில், அதாவது வச்சதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச் 5 இன்ச் இடம் கொடுத்து அவுட்டரில், அவுட்டர் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து இந்த சேஃப்டி டோர் கொடுத்துட்டோம், நிறைய சேஃப்டி கிரில் கொடுத்துட்டோம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோர் நிலை இருக்கும், அந்த நிலைக்கு உண்டான அந்த உள் எஜ்ஜிலேயே வந்து சேஃப்டி டோர் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நிலைக்கும் அந்த எஜ்ஜுக்கும் உள்ள கேப் வந்து உங்களுக்கு வராது. இப்போ நம்ம முன்னாடியே பிளான் பண்ணுறதால இந்த நிலைக்கும் அந்த ஃப்ரேம், அந்த ஃப்ரேமோட அவுட்டர் சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த நிலையோட அந்த ஃப்ரேமோட அவுட்டர் சைடு வந்து இந்த கிரில் ஒர்க் கொடுத்ததால உங்களுக்கு ஃபுல் இட ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்கும். நிலையை தாண்டி வந்து ஒரு 3 இன்ச் 4 இன்ச் நிலவாசப்படிக்கு அப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தோ நீங்கள் ஃப்ரேம் அடித்து கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து அந்த நில மரத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு அந்த மரத்தோட கலரே வேணும் அப்படிங்கிறதால, தனியாக ஒரு ஃப்ரேம் வேணாம் அப்படிங்கிறதால. ஏன்னா இந்த அவுட்டர் கிரில்லுக்கும் ஒரு தனியாக ஃப்ரேம் இருக்குது, அப்புறம் அதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு மேலே வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தனி ஃப்ரேம் வேணாம், இது அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபுல் ஃப்ரீயாக போயிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திறந்து வச்சுக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பொருள் முத கொண்டு நீங்கள் என்ன வேணாலும், பீரோ கீரோ எது வேணாலும் தூக்கி போய்க்கலாம். ஓரவர் இது வந்து டீட்டாச்சபிள், இதை நீங்கள் டீட்டாச் பண்ணி தனியாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மாட்டிக்கலாம். பட் நம்ம பழைய வீட்டில் இருக்கிற அந்த ரோலிங் டைப் வந்து அப்படி பண்ண முடியாது. ஐயோ, அதை க்ளீனே பண்ண முடியாது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக. ஆமாம், ஃப்ரெஷ் வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. ஆமாம், அதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து நடுவில் வந்து ஒரு ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து உள்ளே போய்க்கிறோம், அதாவது நீங்க நைட் சாத்தும் போது உள்ள இருந்து நம்ம பூட்டுறோம்ல கதவை. அப்போ ஆமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை இப்படி திறந்து விட்டு இந்த ஓப்பன் எடுத்து விட்டுட்டீங்கன்னா இதை டோர் அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டையுமே சரி எடுத்துட்டு நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லைடிங் டைப் இருந்தது. ஓ, ஸ்லைடிங். ஆமாம், ஸ்லைடிங் டைப் இருந்தது. அது எதுக்கு என்ன வேணாம் அப்படின்னு சொன்னால், எகைன் வந்து அதுலேயுமே ஸ்லைடிங் டைப் வச்சாலுமே மேக்ஸிமம் அந்த மெயின் என்ட்ரன்ஸு மெயின் பக்கம் உள்ள ஏரியாவில் ஸ்லைடிங் டைப் வச்சிங்கன்னா அதில் வந்து அந்த தூசி படிஞ்சு அதை நம்ம ரிப்பீட்டாக க்ளீன் பண்ணணும். அது ஒரு மாதிரி போயிட்டு போயிட்டு வரும், 4 இடத்துல கொஞ்சம் லூஸ் ஆகும். இது வந்து ஜஸ்ட் ஒரு
எப்படி இந்த ஃபோல்டு மட்டும்தான், ஒரு இஷ்யூமே இல்லை, மேலே மேக்னட் ஸ்டிப் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக போயிடும். ஸோ அதனால் இந்த டோரு பண்ணோம். மெகன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன எந்த டைப் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த டைப் ஆஃப் ஃபுட்டே வந்து இப்போ இந்த கலர் கலர் வந்து கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, மரமும் அதுவும் ஒரே கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எஸ்எஸ் மெஷ், அதனால் துருப்பிடிக்காது, ஏர் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கும் கூட. ஈவன் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நைஃப் மாதிரி வச்சு, அதாவது பர்பஸ்ஃபுல்லாக தான் போவோம், நார்மலாக பட்டா வந்து உங்களுக்கு கட் ஆகாது. அந்த மாதிரி பட்டா பர்பஸ்ஃபுல்லாக இல்லை, ஆக்சிடென்டலாக பட்டா எந்த ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் ஆக்சிடென்டலாக பட்டா கூட டக்குன்னு ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு மெஷின் அது. இது நான் எங்கே போட்டேன் எப்படி போட்டேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ எனக்கு ஏற்பட்ட எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது வீடு கட்டுறீங்க அப்போ வந்து இந்த மாதிரி நெட்லான் போடக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா, ஸ்பேஸ் விட்டு பண்ணுறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா நான் சொன்ன விஷயங்களை பாருங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம வேறு என்ன மாதிரி டைப் எல்லாம் வந்து விண்டோவில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே சொல்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.